வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கிறீங்க முருகானந்தவேல் ஐயா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். யாழ்ப்பாணம் அருவி திருக்கோயில் நீங்கள் ஆரம்பித்து வைத்தீர்கள். இறைவா, இந்த அக்டோபர் 15ஆம் தேதி 7ஆம் ஆண்டு விழா, ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என கேட்டு. மிக்க மகிழ்ச்சி. 7 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அதை நினைக்கிற போது மனம் முழுவதும் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க விழாவெல்லாம்? யாழ்ப்பாணம் அருவித்திருக்கோயிலில் வருகிற 15ஆம் தேதி இந்த மாதம் அருவித்திருக்கோயிலில் உங்களது நிகழ்வு மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கு. அதுக்கு முதல் தினம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு நெல்லை முருகன் திருமண மண்டபத்திலே, அதாவது வந்து நெல்லியடியிலே அந்த பகுதி மக்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. மனமது செம்மைப்பட்டால் என்ற ஒரு தலைப்பு, அதாவது பொதுமக்கள் வருகிறபடி அறிவு திருக்கோயில் நிகழ்ச்சியை தவிர அது முதல் நாள் வந்து வெளியில் நிகழ்ச்சி. ஆமாம், அது நல்ல தலைப்பு. மனமது செம்மைப்பட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஒரு அழகான ஒரு கருத்து அது. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே மனதினால தான் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அதனால் மனதை சரி பண்ணுவதற்காகத்தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை மன்றம் அப்படிங்கிறதையே அமைத்தார்கள். அதனால் அது நல்ல தலைப்பு மக்களுக்கு உரையாற்றுவதற்கு. 14ஆம் தேதி 4 மணிக்கு மாலை. 16ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்காக இந்து மகளிர் கல்லூரி, அந்த கல்லூரியிலே உங்களது தலைப்பு மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே, அது காலை 8:30 அளவிலே அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. மாணவர்கள் 8:30 வந்துருவாங்களா? ஆமாம், மகிழ்ச்சி. மாணவர்களுக்கு பேசுவதும் பயனுடைய ஒன்று. ஏன்னா எதிர்கால தலைமுறை ஒரு சிறந்த நேர்மையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்தால் மட்டும்தான் நாடு நல்லா இருக்க முடியும், வீடு நல்லா இருக்க முடியும், உலகமே நல்லா இருக்க முடியும். அதனால் மாணவர்களுக்கு பேசுவதற்கு என்ன அழைத்திருப்பதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முறை பொதுமக்களுக்கு ஒரு நாள் பேசுகிறேன், மாணவர்களுக்கு ஒரு நாள் பேசுகிறேன். அறிவு திருக்கோயிலுடைய ஆண்டு விழாவில் 15ஆம் தேதி கலந்து கொள்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு. இலங்கை மக்கள், நம்முடைய தமிழ் மக்கள் மிக சிறந்த அறிவு, இலக்கியம், ஞானம் இவற்றை மதிக்கிற குணமுடையவர்கள். அவர்களோடு பேசுவது, அறிவு திருக்கோயிலில் இருந்து பேசுவது, அருட்தந்தையின் கருத்துக்களை பேசுவது, இவையெல்லாம் மகிழ்ச்சி தருகிற ஒன்று. நன்றாக சிறப்பாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் 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 இந்த பணி வளர வேண்டும். நம்முடைய மக்கள் மன அமைதி பெற்று வாழ்விலே உயர வேண்டும். இது என்னுடைய வேண்டுதல். ரொம்ப மகிழ்ச்சி. அது நீங்கள் நேரடியாக தேடி சென்னைக்கு வந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களை போன்ற ஒரு சிந்தனையாளர்கள், குறிப்பாக உலகம் பூராகவே உங்களை பற்றிய உங்கள் சிந்தனைக்காக உலகம் பூராக உங்கள் பயப்பட்ட நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். உங்களது செய்தி இப்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் இந்த விவரத்தை அறிவித்தேன். ஒவ்வொரு நாளும் 1000கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஐயா. உங்களை போன்றவர்கள் வந்து அங்கே உள்ள நிலைமைகளை மாற்றக்கூடிய வகையிலே உங்களது சிந்தனை நிச்சயமாக அமையும். மனவளக்கலை அதனூடாக அந்த மண்ணிலே வளர வேண்டும். அதற்கு உங்களது ஆசிகளும் கருத்துகளும் சிந்தனையும் வரவேற்கிறேன். தந்தையினுடைய ஆசிகளும் என்னுடைய முயற்சியும் இறைவனுடைய கருணையும் எல்லா வகையிலேயும் அந்த மக்கள் மன வளத்தோடு, உடல் நலத்தோடு, தகுந்த செல்வத்தோடு, எல்லா சிறப்போடும் அந்த மக்கள் நிறைவாக வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அவசியம் நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் இருப்பது, உங்களுடைய வீட்டில் உண்ணுவது, உங்களுடைய விருந்தை உபசரிப்பது, அதெல்லாம் ஒரு பெரிய பேர். அதனால் நிச்சயமாக வருகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களது நன்றி. உங்களது நட்பு கிடைத்ததே நான் கொடுத்து வைத்தவன், எங்கள் பெற்றோர் கொடுத்து வைத்தபடியால் தான் உங்களது நட்பு எனக்கு கிடைத்திருக்கு. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். எல்லாரும் வந்துருங்க.